யாழில் மீட்கப்பட்ட பெண்ணொருவரின் சடலம். மகனே தனது தாயை கொன்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம். யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த பிரபல தென்னிந்திய நடிகர் ஆர். பாண்டியராஜன். எச்சரிக்கை மீறி நீராடச் சென்ற மூன்று இளைஞர்களில் ஒருவருக்கு நேர்ந்த அதிர்ச்சி. பேத்தியை காப்பாற்றி தனது உயிரை பறிகொடுத்த பாட்டி. இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள், யாழ் தெல்லிப்பளையில் உயிரிழந்த தாயாரை மகன் கொலை செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். தெல்லிப்பளையில் உள்ள வீடொன்றிலிருந்து நேற்று முன்தினம் குடும்ப பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டது. அதே பிரதேசத்தைச் சேர்ந்த கனடி யஸ்மின் என்ற 37 வயது பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டார். அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்யப்பட்டாரா என கண்டறியும் நோக்குடன் சடலம் யாழ் போதன வைத்தியசாலையில் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த மரணம் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் வீடொன்றிலிருந்து சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் 16 வயதுடைய மகன் காணாமல் போயுள்ளார். அவரை போலீசார் தொடர்ந்தும் தேடி வருகின்றனர். சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் மகன் மொபைல் கேம்ஸ் எனப்படும் கைபேசி விளையாட்டுகளுக்கு அடிமையானவர் என தெரிய வந்துள்ளது. அத்துடன் 16 வயதுடைய மேற்படி சிறுவன் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கலாம். ஏனெனில் அவரது அறையில் சில சந்தேகத்திற்கிடமான வாசகங்கள் இரத்தத்தால் எழுதப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். தென்னிந்திய நடிகரும் இயக்குநருமான ஆர். பாண்டியராஜன் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ளார். அவர் நேற்றைய தினம் யாழ் கொழும்புத்துறை சுண்டுக்குழியில் நடைபெற்ற சிறப்பு பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டுள்ளார். மக்களுக்கு சினிமாவும் சின்னத்திரையும் வழிகாட்டுகின்றதா, வழி மாறுகின்றதா என்ற தலைப்பில் பட்டிமன்றமும், இன்றைய சூழ்நிலையில் பிறருக்கு உதவி செய்வது ஆபத்தா ஆனந்தமா என்ற தலைப்பில் பட்டிமன்றமும் 2 அமர்வுகளாக இடம்பெற்றுள்ளன. இந்த நிகழ்வில் கிருபா சாரதி பயிற்சி சாலை அதிபர் கிருபாகரன், பட்டிமன்ற நடுவர் முனைவர் நெல்லை சுப்பையா, கவிஞர் பிரியநிலா உள்ளிட்ட பட்டிமன்ற பிரவாத அணிசேர் கலைஞர்கள் பலரும் பங்கெடுத்துள்ளனர். மேலும் இந்த பட்டிமன்றத்தினை காண பல இடங்களிலும் இருந்து மக்கள் வருகை தந்துள்ளனர். கடலில் நீராட சென்ற மூன்று இளைஞர்கள் கடலில் அடித்து செல்லப்பட்டதுடன் அவர்களில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் வெலிகம பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தின் போது 2 இளைஞர்களின் உயிரையே மாத்திரமே காப்பாற்ற முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தில் வெலிகம கொளதந்த பகுதியைச் சேர்ந்த 20 வயதான அப்துல் பாசித் என்ற இளைஞனே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை இம்மாதம் 6ஆம் தேதி வரை கடலில் நீராடுவதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இளைஞர்கள் நீராடச் சென்றுள்ளனர். முச்சகர வண்டியில் தனது பேத்தி மோதி விபத்து ஏற்பட உள்ளதை தடுக்க முயன்ற பாட்டி அதே முச்சகர வண்டியில் மோதி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு காளி நெடுஞ்சாலையில் பெந்தோட்டை ரொபோல்குட பிரதேசத்தை மாலை நேர வகுப்பிற்கு சென்ற தனது பேத்தியுடன் வீதியோரம் நடந்து சென்ற பாட்டியே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளார். பெந்தோட்ட ரொபோல்குட பகுதியைச் சேர்ந்த 65 வயதுடைய எம். மாலினி ரூபலதா என்ற ஒரு பிள்ளையின் தாயாரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். முச்சகர வண்டியை செலுத்தி வந்த பிலியந்தல பிரதேசத்தைச் சேர்ந்த 37 வயதுடைய சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு அவரது வேண்டுகோளுக்கு இணங்க காவல்துறை பாதுகாப்பில் பலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.